வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இது ஐபிஎல் ஸ்பெஷல் இது நம்ம ஏரியா வீக்கெண்ட் வேற வந்துருச்சு ரெண்டு ரெண்டு வந்து போயிட்டு இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா பஞ்சாபும் ஜிஸ்ல வந்து தோத்துட்டாங்க சென்னை வந்து கொஞ்சம் மோசமா தோத்துட்டாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு மேட்ச் அதாவது ராஜஸ்தான் சன்ரைஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நைன் வந்து டார்கெட் கொடுத்திருக்காங்க என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா ஸ்டோக்ஸ் வந்து இன்னைக்கு ஆட வந்திருக்காரு ஒரு ஓவர் தான் போட்டாரு ஏழு ரன் கொடுத்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருக்காரு இதுவே பெரிய சர்ப்ரைஸ் தான் நினைக்கிறேன்

அப்புறம் நாற்பத்தெட்டு ரன் வச்சிருக்காரு நேத்து இன்னைக்கு மேட்ச்ல இப்போ நடக்கிற மேட்ச்ல மேட்சா ஆர்ச்சர் வந்து சம போலிங் போட்டுருந்தாரு சம போலிங் பர்ஸ்ட் டூ சிக்ஸ் ரன்ஸ் தான் சோ கொடுத்திருந்தாரு சுரேஷ் கோபால் வந்து அவ்வளவா போல போலிங் பரவாயில்ல ஆனா ரன்ஸ் வந்து ஓவரால் பண்ணிட்டாங்க அப்புறம் ஜெய்தேவ் உன்னட்கர் கூட சம போலிங் ஆமா லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் ரெண்டு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் வந்து இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணல இது வரைக்கும் இப்போ இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றது கீ மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணு சார் ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கல ஒன் ஃபார் தேர்ட்டி ஒன் அப்புறம் கார்த்திக் தியாகி ஒன் ஃபார் டுவெண்ட்டி சோ ஸோ எப்படி வந்து சேஸ் பண்ணுவாங்க அது நாளைக்கு வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த மேட்ச் நடக்கிற மேட்ச் பத்தி முக்கியமா நேத்து மேட்ச் பத்தி வந்து கே கேஆர் விசஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அதாவது இந்த நூலிழையில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டனர் அப்படின்னு நம்ம நிறைய வேர்ட்லாம் கேள்விப்பட்டு அது பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து நம்ம கண் கூட பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எப்படி சூப்பர் ஓர் வந்திருந்தால் பஞ்சாப்புக்கு கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்சஸ் இருந்திருக்கும் ஆனா அவங்க போலிங் கூட அவ்வளோ ஸ்ட்ராங் சொல்ல முடியாது ஒருவேளை சூப்பர் ஓர் வந்திருந்தா கூட வந்து பாலிங் ஸ்ட்ராங் சொல்ல முடியாது கான்ஃபிடன்ஸ் லெவலில் கூட கொஞ்சம் கம்மின்னு சொல்லிக்கலாம் ஆனா வந்து தினேஷ் கார்த்திகோட பேட்டிங் பாத்தீங்களா அது வந்து பெரிய அட்வான்டேஜ் நம்ம ஷோ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் பேட்டிங் வந்து ரொம்ப நிறைய சொல்லிட்டு இருந்தோம் அவங்க ஆடுறதில்ல ஆடுறது கேப்டன்ஷிப் ஓரளவுக்கு பண்ணாருக்கா செம கேப்டன்ஷிப் சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து கேப்டன்ஷி வந்து அவர் புதுசை நம்பி பயங்கரமா பண்ணிருந்தா தான் சொல்லலாம் கடைசி நாளாவாரு ஆமா சோ புது பிளேயர்ஸ்னால நம்பி குடுக்குறது ஓவர்ஸ் நம்பி கொடுக்குறது அதே போல வந்து டீம் சேஞ்ச் பண்ற பேட்டிங்கோட ராபின் ஊத்தப்பா வந்து சாரி ராபின் ஊத்தப்பா பாருங்க அந்த பேட்டிங் ஓப்பனிங் சுனில் நாராயண வந்து அடுத்தது வந்து ராகுல் திரிபாட்டி எடுத்து வந்திருக்காரு அதே போல சுனில் நாராயண வந்து நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து லோவர் மிடல் ஆர்டர்ல இறக்கி விட்டாரு சோ அதே போல போலிங் கூட பாத்தீங்கன்னா அவரோட சுனில் நாராயண் எப்ப யூஸ் பண்ண பவர் ஓவர்ல பவர் பிளேல வந்து யூஸ் பண்ண எப்போ யூஸ் பண்ணுமோ கரெக்டா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிருக்காரு அந்த மாதிரி கடைசி ஓவர் தான் நம்ம பேசி கடைசி ஒரு பாலுக்கு வந்து சிக்ஸ் ரன் அடிச்சா டிரா டிரா மாதிரி இருந்தது ஒரு ஆமாம் நேற்று மேட்ச்ல பாத்தீங்கன்னா நீங்க ராகுல் செவன்டி ஃபோர் அடிச்சிருக்காரு அதே போல் வந்து அகர்வால் ஐம்பத்தி ஆறு ரன் வச்சிருக்காங்க ஸோ ஸ்கோர் வந்து ரொம்ப ஸ்லோ ஆடி இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட அந்த மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெண்டு ரன்ல வந்து தோற்று போனது வந்து கிங்ஸ் லெவனுக்கு வந்து ஒரு பெரிய தோல்வி சுனில் நாராயணுக்கு வந்து வந்து பவுலிங் செக் சஸ்பெக்ட் ஆக்ஷன் இருக்காங்க ஆனால் தொடர்ந்து பவுல் பண்ணலாம் ஆனால் வந்து வார்னிங்ல இருக்காரு இனிமேட் என்ன ஆகும் கூட தெரியாது அது மறுபடியும் வந்து பாலிங் கொடுத்து எடுத்துடலாம் போலிங்ல இருந்து இது இருக்கலாம் சோ கேகேஆர் நல்ல போற டைம்ல வந்து இந்த மாதிரி இடைஞ்சலா போச்சு ஆனா போலிங்ல பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா த்ரீ ஃபார் டுவெண்ட்டி நைன் அப்படியே அதே போல வந்து சுனில் நாராயண் டூ ஃபார் டுவெண்ட்டி எயிட் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாஸ் இதுக்கப்புறம்

ஓகே வேற ஏதாவது சொல்லுங்க சார் நேற்றைய மேட்ச் தான் சென்னை மேட்ச் தான் இருந்து வெளியே வள வர என்ன காரணம்னா நிறைய டூஸ் எல்லாத்தையுமே நம்ம சிங்கிள் மட்டும்தான் எடுத்தோம் சார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொப்பல் ஏன்னா விக்கெட்டை மாட்டுறாங்க நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் தான் விழுறாங்க ஆனால் இருபது ஓவர் வரைக்கும் விளாட்றாங்க கொடுத்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியல ஹலோ ஓகே 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 கால் பண்ணது ரொம்ப நன்றி சார் அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சேஸ்கே மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்துடலாம் கண்டிப்பாக விக்கெட்டை விட மாட்டுறாங்க ஆனால் டார்கெட் வந்து டூ ஒரு இரநூறு ரன் வச்சாலும் அடிக்கிற திறமை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இருக்கு ஏன்னா அவங்களோட சேசிங் பேட்டிங் பலமும் அப்படி இருக்கு விக்கெட் விடாம கடைசி ஒரு வரைக்கும் எதுக்கு கொண்டு போகணும் சரி ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா டீம் மாற்றம் நம்ம பேசியிருந்தோம் அதாவது முரளி விஜய் வந்து சொதப்பலா விளையாடினாரு பேசலாம் ஹலோ வணக்கம் இது நம்ம ஏரியா

அவர் இருக்காரு இன்னும் இம்ரான் தாஹிர் இருக்காரு ஆனா இனிமே கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்க முடியாது போலனா நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நிலைமை வந்து சிஎஸ்கேக்கு இருந்தது அதாவது ஏழு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் லாஸ் பண்ணி ஆர் சிபி அதே ஒரு இக்கீட்டான நிலைமையிலதான் இப்ப சிஎஸ்கேவும் இருக்காங்க

இப்போ இந்த மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அடுத்த ரெண்டு மேட்ச் தோக்கணும் அடுத்த சிஎஸ்கே வந்து கண்டினியூஸா மூணு மேட்ச் பயங்கரமா ரன் ரேட்டோட ஜெயிக்கணும் அப்ப வந்து சிஎஸ்கேக்கு வந்து ப்ளே ஆஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இது எல்லாமே முடியல அதாவது சிஎஸ்கேக்கு வந்து மொத்தமா முடிஞ்சு போய் அதாவது ப்ளே ஆஃப் போறதுக்கு வழியே இல்லாம இல்ல கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே ஓகேப்பா கால் பண்ணது ரொம்ப நன்றி சொல்லுங்க

ஓகே ஓகே சார் இப்ராம் சார் ஓகே ஏதோ பேர் தப்பா சொல்லிட்டனா நம்ம மறுபடியும் வந்து கண்டிப்பா கண்டிப்பா இந்த பேட்டிங் பார்த்தோம் பேங்கூரோட பேட்டிங் அதாவது நம்ம வந்து விராட் கோலி நிறைய ரன்ஸ் அடிச்சு விட்டோம் பாத்தீங்களா நாட் அவுட் பிரிச் வந்து நிறைய மேட்ச் இன்னைக்கு எப்படியும்

அப்புறம் படிக்கல் வந்து ஓரளவுக்கு ஆடு இருக்கார் முப்பத்தி மூணு ரன் படிக்கல வந்து அடக்கி வச்சிட்டாங்க அப்படியே வந்து ஸ்டார்டிங்ல விராட் கோலி வந்து ஆட விட்டது ஒரு தப்பா போச்சு நைன்ட்டி ரன்ஸ் வந்து அடிக்க விட்டாங்க நைன் அவர்தான் பிளேயர் ஆமா ஆமா சார் அதுல பாத்தீங்கன்னா விராட் கோலில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சிஎஸ்கே வந்து எதுக்கு தூத்து போயிருக்கின்றது விராட் கோலி பாத்தீங்கன்னா எப்பயும் அப்படி நைன்ட்டி பர்சன்ட் அவரோட இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துனே இந்த டாட் பால் வைக்கவே இல்ல டாட் பால் வந்து அஞ்சு அஞ்சு டாட் பால் தான் அவர் ஃபுல் இன்னிங்ஸ்ல நேற்று மேட்ச்ல அஞ்சு அஞ்சு டாட் பால் தான் ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தாரு எப்பயோ போய் சிங்கிளோ டபுளோ எப்பயோ போய் சிக்ஸ் எத்தனை சிக்ஸ் நாலு சிக்ஸ் நாலு போர் வச்சிருந்தாரு ஸோ எப்பயோ போய் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தாரு சிக்ஸ் போர் போலனா கூட வந்து ஸ்ட்ரைக் இப்போ நீங்க சிஎஸ்கே ல பாத்தீங்கன்னா அம்பட்டி ராய்டு வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணல ஃபெயில் ஆச்சு அதே போல பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சனோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடூரமா இருந்துச்சு மொக்கவே இருந்துச்சு ஹலோ வணக்கம் இது ஏரியா ஆ ஹலோ ஆ வணக்கம் சார் சொல்லுங்க யார் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நாங்க பெங்களூர்ல இருந்து கால் பண்றோம் ஆ சொல்லுங்க சார் நேத்து உங்க டீம் ஜெயிச்சிருக்கு ஆமா சார் எங்க டீம் ஜெயிச்சிருக்கு ம் ஓகே சிเอสகே வந்து பாத்தீங்கனா தொடர்ந்து கொஞ்சம் மோசமாulant வராங்க ஏனா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வந்து ஐபிஎல் ஆதிக்கம் பண்ண டீம் வந்து புழுசா தோக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு நீங்க ஏதா இதில இத பத்தி ஏதா ஃபீல் பண்றீங்களா சார் இத பத்தி ஃபீல் பண்றது இல்லைங்க லாஸ்ட் இயர் கூட நல்லா தான் ஆயிடுச்சு சிஎஸ்கே ஆனா இங்க இருக்குறவங்க வந்துட்டு ரொம்ப பேர் சென்னை ஃபேன்ஸா இருக்காங்க பெங்களூர்ல இருக்கிறவங்களே ஆல்மோஸ்ட் இருக்காங்க சென்னை ஃபேன்ஸ் ஜாஸ்தி இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப நானு எங்க அண்ணனும் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேனு நான் வந்துட்டு ஆர்பிபி ஃபேன் அந்த மாதிரி ஃபேமிலிலே கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு அதனால நீங்களே மேட்ச் பாக்கும்போது சண்டை போட்டுப்பீங்க போல ஃபேமிலிக்குள்ள ஃபேமிலி மேட்ச் மாதிரி ஆமா 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 அவர் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவார் நாங்களும் ஸ்டேட்டஸ்ல ஒரு மாதிரி பேசுவோம் அதுக்கப்புறம் போல ஆமா 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 இருந்தாலும் சிஎஸ்கே டிஸ்அப்பாயிண்டடா தோக்குறது எங்களுக்கு கொஞ்சம் மனசு வேதனையா தான் இருக்கு ஏன்னா புதுசா பாக்குறோம்ல நம்ம சிஎஸ்கே வந்து கொஞ்சம் விளாடுறத வந்து புதுசா பாக்குறதால வந்து நம்மளால கொஞ்சம் ஏத்துக்க முடியல என்ன சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஆர் 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 ஓகே நைட் மேட்ச் டெல்லி மும்பை

சிஎஸ்கே எட்டு தடவை வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்கு மூணு தடவை ஜெயிச்சிருக்கு சிஎஸ்கே ஆனாலும் வந்து அவங்களோட ஃபஸ்ட் நோக்கம் என்னன்னா சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போகணும் அதுதான் அவங்க நோக்கம் ஜெயிக்கிறாங்களா இல்லையா ஃபைனல்ஸ்ல அது வேற விஷயம் ஸோ அதனால் வந்து இப்போ நோக்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபைனல்ஸ் பிளே ஆஃப்க்கு வந்து ஒரு வாட்டி எல்லா வாட்டி போன டீம் எல்லாம் எல்லா சீசனும் பிளே ஆஃப் போன ஒரே டீம் வந்து கண்டிப்பாக அதே போல வந்து இப்போயும் வந்து டார்கெட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சிஎஸ்கே கண்டினியூஸாக மூணு மேட்ச்ல வந்து ஸ்ட்ரைக் ரெண்டு அந்த ஒரு டவுட் தான் அதிகமா இருக்கு ஆமா விக்கெட்ட விழ மாட்டாங்க ஆனா அந்த சேஸும் ரெண்டும் சேஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா டோனியோட ட்ரிக் பாத்தீங்கன்னா கடைசி அஞ்சு ஓவர்ல வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு அவர் ஒன்றே நின்று அடிப்பாரு இப்போ வந்து அந்த அது ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் ஃபுல்லாவே வந்து சொதப்பல் சொல்லிக்கலாம் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா மறுபடியும் பவர் பிளேல வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு அவர் செம்மையா போலிங் போட்டிருக்காரு சொல்லவே தேவையில்லை அவர் பத்தி கிறிஸ்மாரிஸ் அவங்க கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்மாரிஸ் போலிங் ஸ்ட்ரகிள் அது மாதிரி நம்ம நிறைய பேசியிருந்தோம் பாத்தீங்கன்னா ஜெகரீசன் நிறைய பேசிட்டு இருந்தோம் கேதார் ஜாதவும் டீம் இல்ல நம்ம கரெக்டா வரலாம் ஒரு ஒரு பாயிண்ட் கிறிஸ்மாரிஸ் போலிங்ல வந்து ஸ்ட்ரகிள் இருக்காங்க த்ரீ ஃபார் நைன்டீன் அவரு அட்டகாசமான போலிங் சொல்லிக்கலாம் சரி அவர் போலிங் வந்து நல்லா இருந்துச்சு லைன் அண்ட் லென்த் நல்லா இருந்துச்சு சரி வந்து ஒரு மேட்ச் விளையாடும்போது கொஞ்சம் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டுருந்தார் டூ ஃபார் சிக்ஸ்டீன் சரி ஒத்துக்கிறேன் இப்போ வந்து அட்டாக் பண்ற யாரு போலிங்னா தூபே போலிங்ல அட்டாக் பண்ணலாம் சாகல் வந்து ஓரளவுக்கு அட்டாக் பண்ணலாம்

ஏறி இறங்கி வந்து விளாடுறது அந்த மாதிரிலாம் அட்டாகிங் கேம் இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா வாட்சன் டூ பிளேஸ் ரெண்டு பேரும் அட்டாகிங் பிளேயர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸன்லாம் வந்து ஃபஸ்ட்டு போலே வந்து இறங்கி சிக்ஸ் அடிக்கிற பிளேயர் தான் ஏன் அட்டாகிங் கேம் ஆட மாட்டேன்றாங்க எப்போ இருந்தால் தோத்து போறாங்க விக்கெட்லாம் போகுது ஸோ அட்டாகிங் கேம் கண்டிப்பா தேவை அதே போல வந்து அம்பட்டி ராயுடு கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்து அவுட் ஆனது வந்து படி கேவலம் கூட சொல்லிக்கலாம் ஆமாம் அந்த ஃபுல் டாஸ் பாலில் வந்து இந்த மாதிரி பாலில் வந்து யாராவது அவுட் பல மாதிரி பாலில் யாராவது அவுட் ஆகுங்களா காலரை பார்த்து வந்திருக்காரு பேசுகிறேன் ஹலோ வணக்கம் இது நம்ம ஏரியா

ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்துட்டு கூடவே இருந்துட்டு அப்புறம் ஒரு நேத்து மேட்ச்லயும் பாத்தீங்க இந்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஆறு விசி ஆறு மேட்சுக்கு அப்புறமா ஏழாவது மேட்ச்ல கிடைக்கிறது வாய்ப்பு அது கேதார் ஜாதவ் வந்து எல்லாரும் திட்டி திட்டி எடுத்துக்க தான் வந்து ஜெகதீஷனுக்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு போன நேத்து மேட்ச்ல வந்து கேதார் ஜாதவ் எடுத்துருக்கலாம் தான் தோணுது எனக்கு ஏன்னா ஒரு பிளேயர் வந்து என்னதான் எது பண்ணாலும் அவரோட ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் ஒரு ஏன்னா ஒரு இங்கிலாந்து மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா இது மாதிரி விக்கெட் இருந்த சமயத்துல சென்சுரி போட்டு வின் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு கண்டிப்பா அவர் மேட்ச் தான் அவருக்கான நான் முதல்ல என்ன சொல்றேன்னா இது கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டு இருக்கு பாத்தீங்களா அது வந்து டீம் ஸ்போர்ட் ஒருத்தர் வந்து நம்ம வந்து கை காட்டி வந்து சொல்ல முடியாது இவருதான் வந்து காரணம் கேதார் ஜாதவ் வந்து சொதப்பல் கரெக்ட் தான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு இல்லை ஆனால் கேதார் ஜாதவ் வந்து அவர் தான் மொத்தத்துக்கு காரணம் சொல்ல முடியாது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சாம் குரான் கூட நேற்று ஆடினார் எங்கே ஆடினார் பார்த்தீங்கன்னா சாம் கிரன் বোলিংல சொதப்பல் தான் 148 நிறைய வந்து பேட்டிங்லயும் டக்கு ஃபர்ஸ்ட் போலயே டக் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டெய்லி வந்து ஒரு ஒரு பேரை நீங்க கை கட்டலாம் சாம் கிரன் தான் சொதப்பல்

அடுத்து நம்பர் ஃபோர் வந்து சாம் கரனை இறக்க விடலாம் தோணுது ஆமா அடுத்த வர பின்னாடி ஜடேஜா பிராவோ டோனி எல்லாம் ஃபினிஷிங் மிடில் ஆர்டர் பார்த்தாலும் அவர் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ல இறங்கினாலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் நேற்று மேட்ச்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா தான் இறங்கிருக்காரு போல ஒண்ணுமே அதாவது ஒரு சிக்ஸ் அடிச்சாரு கன்சிஸ்டன்ட்டா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவ்வே மும்பை டெல்லி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கன்சிஸ்டன்ட் லைன் அப் அந்த டாப் பேட்டிங் ஆர்டருக்கு பாத்தீங்களா அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு நம்பி வந்து ஆடுறாங்க அதே போல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க இங்க பாத்தீங்கன்னா திடீர்னு தோனி நேத்து இருந்து சீக்கிரமா இறங்கினாரு ரவீந்திர ஜடேஜா இவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு ஆனா வந்து லேட்டா இறக்கி விட்டாங்க சாம் கரான் வந்து நேத்து ஃபெயிலியர் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க டெய்லி ஒரு ஒரு பிளேயர் ஃபெயிலியர் ஃபெயிலியர் சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து சொதப்பலா இருக்கும் அதே போல போலிங் வந்து எக்ஸ்ட்ரா டனி போலிங் சொல்லிடலாம் நல்லா இருந்துச்சு போலிங்ல வந்து எந்த குறைச்சும் இல்லை ஜஸ்ட் பேட்டிங் பவுலிங்ல வந்து எந்த குறச்சும் இல்லை பேட்டிங்ல தான் வந்து நிறைய சொதப்பல கண்டிப்பா இன்னைக்கான

சரி அடுத்தது வந்து சூரியகுமார் யாதவ் இது ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்தரலாம் சோ டுவெண்ட்டி ஃபோர் மேட்சஸ் ஆடி இருக்காங்க ஏன்னா கடைசியா நடந்த ஐபிஎல் சீசன் எல்லாம் டெல்லி தான் வந்து அதிகமா ஜெயிச்சிருக்காங்க ஆமா மும்பையை அதிகமா பீட் பண்ணிருக்காங்க இல்ல இப்ப மும்பைல பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து செம்ம ஸ்ட்ராங் இருக்கு நீங்க பௌலிங்லயே வந்து பயங்கரமா சொல்லிக்கலாம் ட்ரெண்ட் போல்ட் ஃபார்ம்ல இருக்காரு ஜேம்ஸ் பாட்டிசன் ஃபார்ம்ல இருக்காரு பூம்ரா ஃபார்ம்ல இருக்காரு இல்லையே பாத்தீங்கன்னா டாப் கன்டென்டர்ஸ் வந்து பர்பிள் கேப்லயே வந்து மும்பைல இருந்தா இருக்காங்க ஓகே ஒரு காலர் வந்திருக்காங்க பேசி ஹலோ வணக்கம் இது ஏரியா ஹலோ நான் திண்டி இருந்து இர்ஃபான் பேசுறேன் ஆ சொல்லுங்க இர்ஃபான் ஓகே இப்ப நடக்க போற மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து மூணு விக்கெட் விழுந்துட்டாங்க மெயின் பேட்ஸ்மேன் எல்லாமே விக்கெட் விழுந்துட்டாங்க பட்லர் ஸ்டோக்ஸ் ஸ்மித் மூணு ஃபாரின் பிளேயரும் போயிட்டாங்க ம் சொல்லுங்க இன்னைக்கு கண்டிப்பா ரெண்டு டீம் ஜெயிச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான் யாராரு

ஓகே ஓகே கன்ஃபார்மா ஜெயிப்பாங்களா ஓகே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன மூணு விக்கெட் வந்துச்சு பாத்தீங்களா ராஜஸ்தானுக்கு ஆமா ஆமா சன்ரைசர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டாங்க சன்ரைசர்ஸ் தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோக்கணும் அதே போல ராஜஸ்தான் கூட வந்து ரெண்டு மேட்ச் தோக்கணும் இப்படி இருந்தா இந்த மேட்ச் ராஜஸ்தான் ஜெயிச்சா கூட வந்து ரன் ரேட்ல வந்து அடி வாங்கும் ஏன்னா விக்கெட் வந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி மூணு விக்கெட் வந்துச்சு சோ அதனால சிஎஸ்கே க்கு எங்கயோ அங்க வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு எங்கயோ அங்க வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி பிரெடிக்ஷன் படி கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பா சிஎஸ்கே க்கு வாய்ப்பு இருக்கு

பட் கன்சிஸ்டன்டா விளையாட்டு இல்ல அதே போல க்ளிண்டன் டிகாக் கி சூரியகுமாரோ ரோஹித் சர்மா மூணு பிளேஸ் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்றாரு நாளைக்கு வந்து சூரியகுமார் பண்றாரு அதே போல அந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா டாப் ஆர்டர் மும்பை வந்து இந்த கப்பு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி வந்து கன்சிஸ்டன்ட்டா இருப்பாங்க அதுக்குள்ள அதாவது சில மேட்ச் இருக்கு பிளே ஆஃப் போறதுக்குள்ள அதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஷிகர் தொடர்ந்து சொதப்பல் அவருக்கு பதில வந்து ரகானே போடலாம் மும்பையை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இஷான் கிஷன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி கம்மி தான் சொல்லிக்கலாம் ஹார்திக் பாண்டியா இந்த மேட்ச்சு மறுபடியும் வந்து பேட்ஸ்மேன் தான் கரண் போலார்ட் அவர் தான் வந்து பலந்து கட்டுறாரு போல இப்போ வர மேட்ச்ல எல்லாம் அவர் தான் வந்து மெயின் பிளேயர் குருநாள் பாண்டியா அவனு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் கொடுக்குறாரு நிறைய ரன்ஸ் கொடுக்கறாரு சரி சாரி நிறைய ரன்ஸ் அடிக்கிறாரு ஜேம்ஸ் பேட்டின்சன் அப்புறம் பூம்ரா ட்ரெண்ட் போல் மூணு பேர் வந்து பர்பிள் கேப் வந்து போராடுறாங்க துரத்தின்னு போறாங்கன்னு சொல்லிக்கலாம் அட்டகாசமான போலிங் அந்த மாதிரி போலிங் வந்து இது வரைக்கும் வந்து ஐபிஎல் எந்த டீமுக்கும் அந்த மாதிரி மூணு பேர் சேர்ந்து செட் ஆகல அடுத்தது பாத்தீங்கன்னா ராகுல் சாகர் அவரும் வந்து இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா குரூஷலான பிளேயர் இருப்பாரு அடுத்த சிக்கர் தவன் நீங்க சொன்ன மாதிரி சிக்கர் தவன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அவர் வந்து அதே மாதிரிதான் அவரும் வந்து இன்கன்சிஸ்டா இருக்காரு அதே போல லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்ச் கொண்டா வந்து ரொம்ப சுமாரா ஆடி இருக்காரு சுமாரா விளையாடுறாரு ஒருவேளை ரைட் அண்ட் லெப்ட் காம்பினேஷனுக்காக பேசிட்டு இருக்காங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து பிரித்விஷா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த கே இப்போ வந்து பாயிண்ட் ஸ்டேப்ல வந்து பா வந்து ஓகே யாரு யாரும் டெல்லி டெல்லி தான் வந்து மறுபடியும் இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது டுவெல் பாயிண்ட்ல இருப்பாங்க மும்பை ஜெயிச்சாலும் அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் வரதுக்கு போறதுக்கான மும்பை ஜெயிச்சாங்கன்னா மும்பை ஃபர்ஸ்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெல்லி அப்படி இருந்தாலும் வந்து டாப்ல இருக்காங்க டெல்லி மறுபடியும் ஜெயிச்சாலும் டாப்ல தான் இருப்பாங்க கே கேஆர் பாத்திங்கன்னா

ராஜஸ்தான் வின் பண்றதுக்கு வாய்ப்பா கண்டிப்பா அதே போல வந்து சிஎஸ்கே கூட வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பொசிஷன் இருக்காங்க நாலு பாயிண்ட்ஸோட அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்களுக்கு ஜெயிச்சு ஒரு பிளே ஆஃப்ஸ் போகணுன்னா நாலு பாயிண்ட்ஸ் இருக்காங்க அதே போல லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படி சொல்லிக்கலாம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஒரே ரெண்டு பிளேயரை மட்டும் தான் நம்பி இருக்காங்க கே ராகுல் அவர் மட்டும் ராகுல் மயங்க் அகர்வால் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் ஆரஞ்ச் கேப் யாரை வந்து இந்த இந்த கண்டென்ட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் தான் வந்து இந்த மாதிரி ஓகே ஓகே அடுத்து வந்து ஆரஞ்ச் கேப் வந்து பார்த்துடலாம் அது எப்படி வந்து ராகுல் தான் வச்சு ராகுல் த்ரீ எயிட்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த சீசன்ல சம சீசன் சொல்லிக்கலாம் ராகுலுக்கு ஏன்னா வந்து இப்போ கிங்ஸ் லெவன் சரியா ஆடான கூட டீம் அவர் வந்து பெர்ஃபார்ம் கன்சிஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுறது கேப்டன்சியோட வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றது வந்து கண்டிப்பா அந்த ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா கேஎல் எல் ராவுல் நல்லா தான் விளையாடின்ற கரு சொல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் த்ரீ தேர்ட்டி செவன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவரும் வந்து நேற்று மேட்ச்ல கிளிக் ஆன ஒரு வேலை ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல பிளஸ் த்ரீ நாட் அவர் வந்து ஃபுல் மேட்ச் சிஎஸ்கே வந்து அவங்க மேலே நம்பியிருக்காங்க போல அடுத்தது வந்து பர்பிள் கேப் வந்து பார்த்துடலாம் ரபாடா தான் வந்து

ஹர்ஷல் பட்டேல் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் கூட பயங்கரம் பயங்கரமா போகுதுன்னு சொல்லிக்கலாம் அஸ்வின் ரபாடா நோட்டியே இந்த மாதிரி போலிங் அட்டாக் இருக்கு சம போலிங் அட்டாக் ரெண்டு ஏடு ரெண்டு டீம் இடையில பாத்தீங்கன்னா சம காண்டெஸ்ட் இருக்கு போல இன்னைக்கு அதே அரேபோல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் போலிங் ரெண்டு பேருக்கும் स्ट्राங்கர் இருக்கு. நீங்ககான மேட்ச் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்கும். கண்டிப்பா சிறலாவா இருக்கும். ஆமா இது CSK வந்து இந்த மேட்ச்க்கு என்ன சம்மந்தம் இல்லை சம்பந்தம்னா இப்போ தொடர்ந்து இப்போ விளையாடின்னு இருக்காங்க மேட்ச் பாத்தீங்களா ராஜஸ்தான் वर्सेसサンரைஸ் ராஜஸ்தான் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தே ஆனோம். அதுல வந்து அதுல ரன் ரேட்டும் சரி அதுல வந்து யார் ஜெயிப்பாங்க அது மேல தான் CSK க்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே இன்னைக்கு ஒரு அளவுக்கு வந்து நம்ம பாத்துる நினைக்கிறேன் நாலு மேட்சோட இது. கண்டிப்பா ஒரு அளவுக்கு